இலங்கை சிறையில் உள்ள 23 தமிழர்களை விடுவிக்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு தமிழக அரசு முழு விவரங்களை அளிக்கவில்லை. இதனால் காலதாமதம் ஏற்படுவதாக சென்னையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. இலங்கை சிறையில் உள்ள 23 தமிழக மீனவர்களை விடுவிக்க தமிழக அரசு முழு விவரங்களை அளிக்கவில்லை என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 23 தமிழக மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும், மீனவர்களின் நலனுக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்கள் குறித்த விவரங்களை தமிழக அரசிடம் மத்திய அரசு கேட்ட போதிலும், கடந்த மாதம் 25 தேதி வரை தமிழக அரசு இந்த விவரங்களை அளிக்கவில்லை என்று கூறிய அவர், தமிழக அரசின் இந்த அலட்சிய போக்கினால் மீனவர்கள் விடுவிக்கப்படுவது காலதாமதமாகி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். 23 மீனவர்கள் கடந்த அக்டோபர் 13 தேதி இலங்கை அரசாங்கத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை விடுவிப்பதற்கு நம்முடைய வெளியுறவுத்துறை நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. வெளியுறவுத்துறை கேட்டுக்கொண்டது, அதாவது கேட்டிருக்கிறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த 23 நபர்களினுடைய முழு விவரமும் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து 25 அக்டோபர் வரலும் எனக்கு வந்த கடிதத்தின் மூலம் 25 அக்டோபர் வரலும் அவங்க அந்த முழு விவரத்தையும் கொடுக்கவில்லை. கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை திருச்சியில் நேற்று தாம் சந்தித்ததாகவும், கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விரைவில் விடுவிக்கப்படுவார்கள் என்று தாம் உறுதியளித்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழக அரசுக்கு 6255 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது என்றும், தமிழக அரசு கோரிய தொகையை விட அதிகமாக இத்திட்டத்தின் கீழ் மத்திய அரசு நேற்று 1361 கோடி ரூபாயை விடுவித்திருப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் தமிழகத்தில் சுமார் 246 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இதுவரை வெறும் 1,85,00,000 ரூபாய் வரை மட்டுமே மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ரிலீஸ் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட சுமார் 6,655 கோடி ரூபாயை இந்த நிதியாண்டில் மட்டுமே இந்த தேசிய ஊரக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து இரண்டு தவணைகளாக ஒதுக்கப்படும். அந்த நிதியானது ஒரு நார்மல் ப்ராசஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஏப்ரல் மாதத்துக்குள்ள ஒரு அமௌண்ட்டு அவங்க பில் இது போட்டு அனுப்புவாங்க, அதை கொடுத்துருவோம். இரண்டாவது தொகுப்பு வந்து அக்டோபர் முதல் தேதிக்கு முன்னாரே நாம் வழங்கி விடுவது வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து ப்ரொப்போசல் வந்தது அக்டோபர் 27 தேதி அன்னைக்கு தான். அவங்க அமைச்சரே அங்கே சந்திக்கிறார். அவங்க ஒரு வாரத்தில் உங்களுக்கு நிதி விடுவிக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்து கொடுக்கிறார்கள். அதே போல் 2 தேதி அன்றைக்கே அந்த நிதியானது விடுவிக்கப்பட்டது. அவங்க கேட்ட நிதி வந்து 1,178 கோடி. ஆனால் அரசாங்கம் விடுவிச்சிருக்கிறது 1,361 கோடி ரூபாய் விடுவிச்சிருக்கிறோம். தமிழகத்தில் மிஸ் அப்ரோப்ரியேஷன் 246 கோடி ரூபாய் நடந்திருக்கிறது. அதில் ரெக்கவரி பண்ண சொல்லி சொன்னதில் 1.85 கோடி தான் ரெக்கவரியே பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒரு இன்டர்னல் ஆடிட்டில் 92 பாயிண்ட் சொல்கிறோம், இதெல்லாம் குறைகள் இருக்கிறது, இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று. ஆனால் இன்றைக்கு வரலும் அதை வந்து சரி செய்யல. சீஃப் மினிஸ்டர் செக்ரட்டரிக்கு அங்கிருந்து ஒரு ஏடிஆர் ரிப்போர்ட்டும் கேட்கப்பட்டிருக்கிறது. கடல்சார் மசோதாவால் மீனவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று உறுதியளித்த அவர், இதுகுறித்து அனைத்து கடலோர மாநிலங்கள் மற்றும் மீனவ சங்கங்களின் ஆலோசனை பெறப்பட்டு அனைவரையும் திருப்திப்படுத்தும் வகையில் இதற்கான சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் கூறினார்.